ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்லே ஹீரோ ஒரு பெரிய ஆளை மீட் பண்ணணும்னு ஹீரோயின் சொல்லி கொடுத்தா இல்லையா, அவங்களோட இடத்துக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே இருக்க வேலையாள் என்ன சொல்கிறான், இல்லை எங்கள் மாஸ்டர் உடம்பு சரியில்லை, அதனால அவர் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஹீரோவை அனுப்ப பார்ப்பான். தம்பிக்கு கோவம் வருது, எவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்க வராங்க, எங்களுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் உங்கள் மாஸ்டர் உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்குறான். ஹீரோ அவனை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு அவன் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான் அவருக்கு, அந்த கிஃப்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பான். போனவே கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் ரிட்டர்ன் வரான், எங்கள் மாஸ்டர் உங்களை பார்க்கணுன்னு கூப்பிட்றாருன்ட்டு ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்து விடுறான், ரெண்டு கதவை கூட திறக்காம. ஹீரோ அதை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு அவருக்கு விஷ் பண்ணுறான். அவர் வேறு யாரும் இல்லை, மெஜஸ்டி கூடவே இருக்க ஒரு பிரைம் மினிஸ்டர். உள்ளே போய் அவரை மீட் பண்ணி அவருக்கு விஷ் பண்ணுவான். அவர் கேட்பார், ஆமாம் எனக்கு நீ இந்த கிஃப்ட்டு எதுக்கு கொடுத்துருக்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுன்னு கேட்பாரு. ஹீரோ, இல்லை நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் மிலிட்ரி மேன் தான் இங்கே, எனக்கு உங்களுக்கு எது பிடிக்கும்லாம் அவ்வளோவா தெரியாது, நாலு இடத்துல விசாரிக்கவே இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இதை உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். அவரே, இந்த கேமை நம்ம குறைச்சி எடப்படவே முடியாது, இந்த கேம் மூலமாக நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம், உனக்கு இதை விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. ஹீரோ, எனக்கு தெரியும் பட் உங்களவுக்கு நான் பர்ஃபெக்டாக விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஒரு அம்பு கொடுத்து நீ விளையாடுன்னு சொல்லுவார். ஹீரோ விளையாடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நின்றுட்டுருப்பான். அடுத்தது ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க, ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். ஹீரோ வந்தோடனே என்னங்க அவர்கிட்ட பேசுனீங்களா, அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்பான். ஹீரோ வரும்போதே கை நிறைய ஒரு காசு பையை கொண்டு வந்து டேபிளில் போடுறான். ஹீரோயின், என்னங்க இது, அப்போ நீங்கள் அவர் கூட விளையாடி எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பான். இவனா, ஆமாம் நான் என்ன பண்ணுறது, என்னை விளையாட சொன்னார், நான் கடகடன் விளையாடி நான் எல்லாமே ஜெயிச்சிட்டேன், ஆனால் அப்படியுமே அவர் ஃபீலிங்காக இருந்தார் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின், கேம்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா, ஈக்குவலாக நம்ம விட்டு கொடுத்து சூப்பராக விளையாடணும், அதில் தான் நம்மளுக்கு வெற்றியே இருக்குது, அவர் மனசை இப்படி கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கீங்க, ஒரு மேட்ச் அவர் தோக்குறாருன்னா நம்மளும் தோக்கணும், இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் அப்படி விளையாண்டாதான் கேமாக இருக்கும் அப்படின்னு அவனை மனசை தேத்தி நெக்ஸ்ட் டே அனுப்பி வைப்பா. ஹீரோ நெக்ஸ்ட் டேவும் போவான், அன்றைக்கும் பார்த்தா டல்லாக திரும்பி வீட்டுக்கு வருவான். ஹீரோயின், என்னங்க எங்கே ரொம்ப டல்லாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பா. இல்லை நீ சொன்ன மாதிரி நான் எல்லா மேட்சையும் தோற்று போனேன், ஆனால் அவர் அதுக்குமே என்னை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகுறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னு, ஹீரோயின், எங்கே அதுக்குன்ட்டு எல்லாமே தோற்றா எப்படிங்க ஒரு கேம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பயங்கர போரிங்காக போகுங்க, உங்களுக்கு ஏங்கே அது புரியவே மாட்டுது, சரி ஓகே நான் ஒரு பிளான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே இவங்க கூட இவளும் போகிறா. அவர் கரெக்டாக அப்போ விளையாடிட்டு தான் இருக்காரு. ஹீரோ வந்தோடனே நானும் உங்கள் கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ ஒரு அம்பை எடுத்து போட போவான், கரெக்டாக ஹீரோ ம் அப்படின்னு சிக்னல் கொடுப்பா, அதை நோட் பண்ணி ஹீரோ கரெக்டாக போடுறான். அது அந்த பிரைம் மினிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, என்ன உன் கூடவே ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்க போல, உனக்கு அவங்க பின்னாடி இருந்து சிக்னல் கொடுத்துட்டே இருக்காங்க, ஏன் குடிப்பையா நீ வந்து விளையாடுவா அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு விடுவாங்க. ஹீரோயின், நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஆனால் நான் தோத்ததே கிடையாது அப்படின்னு பில்டப்பாக சொல்லவே அவரு, சரி விளையாடு பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒவ்வொரு அம்பை தூக்கி போடுறாங்க. அவர் போடுறது கரெக்டாக போய் விழுந்துருது. ஹீரோயின் பாயிண்ட் பண்ணி சூப்பராக ஸ்லோ மோஷனில் போடுற, அவ போடுறதும் போயிட்டு கரெக்டாக விழுந்தது. அவரு, ஏ நீ ஏதோ சூப்பர் ட்ரிக்கு வச்சிருக்க, அதை வச்சு சூப்பராக விளையாடிட்டு இருக்க அப்படின்னு லாஸ்டாக ஒரு அம்பு தூக்கி போடுவாங்க. அவரது என்ன பண்ணுது, சைடில் ஒரு சின்ன குழி இருக்கும் அதுக்குள்ளே போய் மாட்டிக்குது. இப்போ ஹீரோயின் அதே மாதிரி போட்டே ஆகணும், ஹீரோக்கும் அங்கே அள்ளு விடுது, ஹீரோயினுக்கும் பயங்கரமாக அள்ளு விடுது, எப்படி அதுக்குள்ளே போட போகிறோமோ தெரியலையே அப்படின்னு பயந்துட்டுருப்பா. ஆனால் ரொம்ப நேரம் யோசிச்சு கரெக்டாக அதுக்குள்ளே போட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, இதுதான் மேட்ச், இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணி இந்த மேட்சை விளையாண்டதே இல்லை, குட்டி பையா நீ சூப்பராக விளையாண்ட, எனக்கு இந்த மாதிரி விளையாண்டா போரே அடிக்காது, இனிமேல் நீ எப்போ வேணுமோ இந்த மேன்ஷனுக்கு வரலாம், உனக்காக இந்த அண்ணன் இருக்கேன், சொல்லு உனக்கு என்ன வேணுமோ கேளு, இந்த அண்ணன் உனக்காக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவ, அண்ணா அங்கே நிற்கிறாருல ஜென்ரல், அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஷாக் ஆகுறாரு, என்னம்மா சொல்கிறேன் எனக்கு புரியல, நீ எதுக்கு அப்போ எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்ட உடனே ஹீரோயின் அந்த மீஸ் எடுத்துட்டு, வேற ஒன்றும் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார் உங்களோட கேம் ஸ்கில்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும்ன்ட்டு, அதை சீக்கிரட்டாக கற்றுக்கணும்னு தான் நான் இப்படி மேல் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்லம்மா நான் உன்னோட அண்ணன் தான், என்னோட குட்டி தங்கச்சி எப்போ வேணுமோ இங்கே வரலாம், உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நீ என்கிட்ட கேட்கலாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்கிட்ட நீ எந்த தயக்கமுமே காட்டாமல் உன்னோட ஹெல்ப்பை கேட்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின், அது வேற ஒன்றும் இல்லைண்ணா, என்னோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி குதிரைப்படை தளபதியாக இருக்கார், அதனால் அதை விடவும் பெரிய பொசிஷன் எங்களுக்கு வேண்டாம், பட் அவரோட தம்பிக்கு மட்டும் எதனா ஜாப் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவே அவர், எனக்குமே அந்த பையனை பிடிச்சிருக்குமா, நான் என்ன பண்ணுறேன் அவனுக்கு வேணால் இந்த மார்க்கெட்டுக்கே சூப்பர்வைசராக வேலை போட்டு கொடுக்குறேன், அது ஓகே இல்லை,
அப்படின்னு கேட்டோடனே ஹீரோயின் ஆ ரொம்ப சந்தோஷம் அண்ணான்னு சரிவா நம்ம மறுபடியும் ஒரு கேம் விளையாடலான்ட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஹீரோட தம்பி ஜென்ரல் எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு கேட்பான். ஹீரோ அமைதியா சிரிச்சுட்டு விட்டுருவான். இவங்க ரெண்டு பேரும் விளையாடி முடிச்ச அப்புறம் அவர் அந்த பாட்டை எடுத்துட்டு போய் சேஃபா ஒரு இடத்துல வைப்பாரு. அவர் நிக்கிற இடம் பார்த்தா ஒரு மாதிரி ஆடுது, ஒரு சமமாகவே இல்லாமல். அது ஹீரோயின் நோட் பண்ணிக்கிறா. அவர் தங்கச்சி நான் சமைக்க சொல்கிறேமா இருந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வெளில போவார். ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு என்னங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அடியில் ஏதோ புதையில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு ரகசிய அறை இருக்குது. அந்த மனுஷ துளி கூட பயப்படாமல் அங்கே ஸ்டிப்பாக நிற்கிறாருன்னு அதை வச்சே நம்ம புரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னு இவன் சொல்லுவா. ஹீரோ ஏ தேவையில்லாமல் ஏண்டி ஒம்பு எடுத்துக்கிட்டு அமைதியாக வா இங்கே இருந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த அப்புறம் ஹீரோயின் நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, உன்னோட பெரிய ப்ராப்ளத்தையும் நான் சிம்பிளாக முடிச்சுட்டேன், அதுக்கு எனக்கு நீ எப்படி ரிவார்ட் பண்ண போகிற அப்படின்னு கேட்பா. ஹீரோ என்னையே தரமா நீ எடுத்துக்கோ அப்படின்னு பில்டப்பாக பேசுவான். ஹீரோயின் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணி இங்கே வச்சுருக்கல, நீ என்ன ஸ்பெசிஃபிக்காக தரது, வேறு எதனா ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ வேறு என்ன கொடுப்பான் முத்தத்தை தவிர. ஹீரோயின் என்னங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்டரில் இருக்கப்ப நம்மளுக்குன்னு ஒரு மேன்ஷன் இருந்துச்சு, எதுவுமே பெருசாக செலவு இல்லை, நிறைய காசு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க மொத்த சேவிங்ஸையும் போட்டு தான் இந்த மேன்ஷனே நம்ம கட்டியிருக்கோம். இங்கே நம்ம அவ்வளோ அசால்ட்டாக வாழ்ந்துட முடியும்னு எனக்கு தோணலை உங்களோட கம்மி சேலரியை மட்டும் வச்சு அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோ ஓ ஒரு வேளை உனக்கு டெய்லி மேக்கப் செலவுக்கெல்லாம் காசு அதிகமாக தேவைப்படும்னு சொல்ல வரையான்னு கேட்பான். அவன் அதெல்லாம் கிடையாது, ரெண்டு பேரோட ஃப்யூச்சருக்காக நம்ம நிறைய சேர்த்து வைக்கணும், அதனால் நான் கண்டிப்பாக எதனா பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோ நீ என்ன பண்ணுறியோ பண்ணுமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் அவகிட்ட இருக்க நகை பணம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பா. எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. கடவுளே ப்ளீஸ் நான் இருக்க எல்லாத்தையும் போட்டு தான் ஆரம்பிக்கிறேன், கண்டிப்பாக அதில் நான் நிறைய லாபத்தை எடுக்கணும், எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோ வருவான். அவனை போயிட்டு அழுதுட்டே என்னங்க அப்படின்ட்டு கடிபிடிச்சுப்பா. ஹீரோ என்னம்மா என்னடா கையில் வச்சுருக்க அப்படின்னு வாங்கி பார்ப்பான். இந்த கேபிட்டலோட மேப்பே வச்சுருக்கா. ஹீரோ சரி ஓகே என்ன பிளான் வச்சுருக்க சொல்லுன்னு கேட்பான். இல்லை நான் கரெக்டாக பிளான் போட்டுட்டேன், என்ன பிஸ்னஸ் நம்ம ஆரம்பித்தா இங்கே நல்லா போகும்னு. அடித்தட்டு மக்கள்லேருந்து உயர்தரவாசிகள் வரைக்கும் அதிகமாக உபயோகப்படுத்துறது துணி தான். ஸோ நம்ம துணி பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு ஹீரோ கிட்ட சொல்வா. ஹீரோ சரி ஓகே நல்ல ஐடியா தான் நீ ஆரம்பின்னு சொல்லுவான். இவ நல்ல ஐடியா தான் பட்டு அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது, என்னென்னா நான் இப்போ இவ்வளோ பணத்தை போட்டு ஆரம்பிக்கிறேன்னா என்னால் உடனே அதிலேருந்து நான் பணத்தை எடுக்க முடியாது, அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அது வரைக்கும் அப்படின்னு எழுத்துகிட்டே இருப்பா. ஹீரோ நீ கவலையே படாத, என்னோட மொத்த சொத்தையும் வித்தாச்சு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், எல்லா விதத்துலையும் என்னோடய சப்போர்ட் உனக்கு கிடைக்கும், நீ பயமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அவளுக்கு அவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். அவளும் பயங்கர சந்தோஷமாயிட்டா. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே இவன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இடம்லாம் சுற்றி பார்த்துட்டே இருப்பா. நாலஞ்சு தெரு சுத்தவே கியூட்டி பைக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு, பிளீஸ் லேடி என்னை விட்டுருங்க, எங்கன்னாச்சும் ஒரு இடத்துல சூஸ் பண்ணுங்க, ஏன் கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா. இல்ல இல்ல நீ அவ்வளவு அசால்ட்டா நினைக்காத, நம்ம காசு போடுறோம், அதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்தாதான் முடியும் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பாலத்து பக்கத்துல இருக்க ஸ்டோரை பாக்குறா. அந்த ஸ்டோர் இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு இங்க அதிகமா ஆட்கள் வரமாட்டாங்க, ஆனா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா இருக்கும், நம்ம இங்கேயே ஸ்டோர் ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு ஹீரோ கிட்ட கூப்பிட்டு சொல்றா. ஹீரோட தம்பி சுசு எல்லாம் கூப்பிட்டு சஜஷன் கேட்டு இப்ப நீங்களும் உங்க வேலையில பிஸியா இருக்கீங்க, நானும் என் வேலையில பிஸியா இருக்கேன், இந்த டைம்ல
நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எனக்கு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட நேரம் கிடைக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் உங்கள் வேலையில் பிஸியாக இருங்க, நான் என் வேலையில் பிஸியாக இருக்கேன். எல்லாமே கரெக்டான ஒரு ட்ராக்கை நோக்கி போகிறப்ப நான் இந்த ஸ்டோரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கூட சந்தோஷமாக நேரம் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. சரி ஓகே ஜின், நான் இனிமேல் இங்கே வரல, நீ ஃபீல் பண்ணாத, இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுப்பான். ஹீரோயின் அவளோட ஸ்டோரோட வேலைகள்லாம் பார்த்துட்ருப்பா. ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு கடை ரெடி ஆகிட்டுருக்கு. இவ வேறு எதனா ஓப்பன் பண்ணுவாங்களோ என்னமோ, அவங்களே எப்படி ஃபேப்ரிக்கே ஓப்பன் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணுற அதே டே அன்றைக்கி தான் அவங்களும் ஓப்பன் பண்ணுவாங்க போல். அப்போ ரெண்டு பேருக்குமே லக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவள் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட அக்கா அங்கே வருவாங்க. அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு டீ கொடுத்து கியூட்டி பையும் அந்த அக்காவோட மெய்டியும் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு அவங்க அக்கா ஹீரோயின் கிட்டே கேட்பாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு, உன்னை பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவள் பொறாமை படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாள். அக்கா நீ பிஸ்னஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற எல்லாமே ஓகே, ஆனால் உன்னோட ஃபேமிலியும் கொஞ்சம் கவனிக்கணும், இன்னும் உனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, சீக்கிரம் அதை பற்றிலாம் பிளான் போடுங்க, அதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்டுக்கே உன்னை பிடிக்காமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இருக்க மட்டமான ஹஸ்பண்ட்ஸ் கூட என் ஹஸ்பண்டை நான் கம்பேரே பண்ண முடியாது, என்றைக்கா இருந்தாலும் எப்பயா இருந்தாலும் அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா குழந்தைலாம் பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் ஒரு பிளானில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாள். அவங்க அக்காவும் ஆ அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், அன்றைக்கி எதுக்கு அந்த ராயல் டாக்டர் அடுத்த குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார், அப்போ என்ன தான் நடந்துச்சு கொஞ்சம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்பா. அவங்க அக்கா ஃபஸ்ட்டு தயக்கம் காமிப்பாங்க. ஹீரோயின் என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு எதனா இருக்குன்னா பரவாயில்ல சொல்லவா நான் விடுங்கன்னு சொல்லுவா. அவங்க இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் எங்களோட கல்யாண வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு, ஆனால் அவருக்கு ரொம்ப சீக்கிரமே நான் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளாக வந்துட்டே இருந்துச்சு. சடனாக நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவரோட கசின் ஒரு பொண்ணு யூனிங்னு வந்தா, அவர் ரொம்பவும் ஏழப்பட்ட பொண்ணுன்ட்டு வீட்டில் சேர்த்துக்கிட்டு எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு ஆரம்பத்தில் என்கிட்ட ரொம்ப நல்லபடியாக இருந்தா, நானும் என்னோட குழந்தை வயிற்றில் இருக்கிறதுனால சின்ன ஒரு வேலை கூட செய்யாமல் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் சடனாக என்னோட குழந்தை எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, மறுபடியும் எனக்கு குழந்தை நிற்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் குழந்தை நிற்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலை. லாஸ்ட்டாக நான் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா அந்த ஈவினிங் போட்டு கொடுத்த சூப்பை குடித்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு இப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவளோட நோக்கமும் என்னென்னு எனக்கு புரிஞ்சிச்சு. என்னோடய வீட்டுக்கார் என்கிட்ட இருக்கிறத விட அவகிட்ட தான் ரொம்ப பாசமாக இருந்தார். இப்போது அவள் என்னோடய வீட்டுக்கார குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு நின்றுட்டுருக்கா. அந்த குழந்தை பிறந்த அப்புறம் இன்னும் துளி கூட என்னை மதிக்க மாட்டாங்க, அந்த பேலஸில் எனக்குன்ட்டு ஒரு இடம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. என்னோட மாமியார் வீட்டுக்கார எல்லாருமே அவ மேலே தான் ரொம்ப கேரிங் எடுத்து பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லவே ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்து கத்துறா. எவ்வளோ தைரியம் இருக்கும் அவங்களுக்கு, உன்னோட முதல் குழந்தை, அதுவும் இல்லாமல் நம்ம டியூக் ரூவியோட முதல் வாரிஸ் அது, அதை அழிச்சிட்டு இவங்க ஜாலியாக இருக்காங்களா, எவ்வளோ திமிர் இருக்கும் அவங்களுக்கு, அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன். உன் புருஷன் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, அவளை ஒரு கேள்வி கூட கேட்கலையானதுக்கு அவங்க அக்கா இல்லை எதுவுமே கேட்கலன்னு சொன்னோடனே நீ லீகல் ஒய்ஃப் அக்கா, அதுவும் இல்லாமல் நம்ம டியூ க்ரூவியோட முதல் பொண்ணு நீ, உன்னை எப்படி அவங்க இப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அக்கா என்ன பண்ணுறது, நான் என்னதான் காரணம் காட்டிக்கணும் நான் இந்தளவுக்கு வீக்காக இருக்கிறதுக்கு, அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அப்பா அந்த லேடி பாய் பின்னாடியே சுற்றிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாரு, மற்ற யார்கிட்டையும் என்னால் சொல்லவும் முடியாது, மற்ற தங்கச்சிங்களை பற்றி உனக்கே தெரியும், நீயும் அங்கே இல்லை, அதனால தான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அழுவாங்க. ஹீரோயின் தான் நான் இப்போ திரும்பி வந்துட்டேன்ல, இதுக்கு மேலே நான் கவனிச்சிக்கிறேன், என்னை உன்னோட மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அவங்க பயப்படுறாங்க, இல்லை இல்லை வேண்டாம் தேவையில்லாத எதுனா பிரச்சனை ஆகிட்ட போது, அந்த குழந்தை ரொம்பவும் இன்னசென்ட்டு, அவளை என்ன வேணால் பண்ணிக்கும், ஆனால் அந்த குழந்தைக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவே இருக்கேன். இப்பயும் நீ தாங்க்கா இன்னசென்ட்டாக பேசிகிட்டு இருக்க, ஒரு கேடு கட்டவளோட குழந்தைக்காக நீ பேசுகிற பாரு, கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு எதுவும் நடக்க நான் விடமாட்டேன், ஆனால் அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போவா. அவங்க தங்கச்சிங்க ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஹீரோயின் வந்தோடனே ஓ ஜென்ரலோட ஒய்ஃபு இப்போ துணிக்கடை ஆரம்பிச்சிருக்காங்களாம், நம்ம கூட போய் பார்க்கணும் அப்படின்ட்டு பெரிய சாத்தாங்கிட்ட சொல்லும் சின்னது. ஹீரோயின் உங்கள் ரெண்டு பேருக்குமே அங்கே இடம் இல்லை, வாசலில் கால் வச்சிங்கன்னா மரியாதை இருக்காது, அங்கெல்லாம் வர வேலை வச்சுக்காதீங்கன்னு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவா. அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணால் அவங்க அம்மாவும் இதே கதை தான், நீ பிஸ்னஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்க, உன்னோட லைஃப் சந்தோஷமாக இருக்குது, அது எனக்கும் சந்தோஷம், ஆனா உன்னோட கணவர் எவ்வளவுதான் உன் மேல விருப்பமா இருந்தாலும் அவருக்குன்ட்டு ஒரு வாரிசை நீ பெற்று கொடுக்கணும், இப்படியே டிலே பண்ணிட்டே போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் கண்டிப்பா நான் அதை பத்தி யோசிக்கிறேன்னு அவங்க கிட்டேயும் சமாளிச்சிடறா. நெக்ஸ்ட் டே அவங்க அக்கா வீட்டுக்கு போறா. அவங்க அக்காவோட மாமியார் அந்த ஈவினிங்க்கு ஃப்ரூட்லாம் கட் பண்ணி கொடுத்து பாசமா பார்த்துட்டு இருக்காங்க.
ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்க ஐயோ ஜென்ரலோட ஒய்ஃபாக வந்து உட்காருங்க உட்காருங்கன்ட்டு பயங்கர மரியாதை கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு. அந்த பொண்ணு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கோம். ஹீரோயின் ஆமாம் இது யார் அப்படின்னு கேட்பா. அவங்க மாமியார் அது எங்களோட ரிலேட்டிவ் பொண்ணுமா, அவள் சும்மா கொஞ்ச நாளுக்கு இங்கே இருந்துட்டு போ வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த பொண்ணு நீ போ இங்கேருந்து நான் அனுப்பி விடுவாங்க. ஹீரோயின் ஐயோ அவங்க வர ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எதுக்கு அவங்க இங்கேருந்து போகணும், பரவாயில்ல இங்கே உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு உட்கார வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அங்கே அள்ளு விடுது. ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் யார், அந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு கேட்பா. ஹீரோயினோட அக்கா ஜின், அந்த குழந்தையோட அப்பா வேற யாரும் கிடையாது என்னோட ஹஸ்பண்ட் தான், அவரோட கசின் தான் இந்த பொண்ணு, அவரோட துணைவி அதாவது செட்டப் இவங்க அப்படின்ட்டு அந்த அக்கா சொல்லுவாங்க. இவ உடனே சிஸ்டர் நீங்கள் என்ன ஈவினிங்னே கூப்பிடலாம், வேற எதுவும் நீங்கள் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னே ஹீரோயின் என்னது சிஸ்டரா, யாருக்கு யார் அக்கா, எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு கேடுகட்ட பொண்ணு கூட இருக்காளா, அவ்வளோ தைரியம் தான் நீ என்ன அக்கான்னு கூப்பிடுற அப்படின்ட்டு ஹீரோயின் கோவப்படுவா. அந்த மாமியார் கறி இல்லை இல்லை அவள் அப்படி மீன் பண்ண வரல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னோன்னே ஹீரோயின் அப்போ வேறு எப்படி அவள் மீன் பண்ண வரான்னு கேட்பா. உடனே அந்த பொண்ணு இல்லை மை லேடி நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயின் அவங்க அக்காவை பார்த்து இப்படி ஒரு கேடு கட்டவன் உன் புருஷன் கூட இருக்கான்ட்டு நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு எப்படி இது தெரியாமலே போச்சுன்னு சொல்லிட்டே இருக்கும்போதே அந்த அக்காவோட வீட்டுக்காரங்க வரான். அவனை பார்த்த உடனே இவன் கசின் இவங்க பாருங்க அப்படின்ட்டு குழைவா. ஹீரோயினோட அக்கா ஏய் நீ தான் என் தங்கச்சியை தேவையில்லாமல் உசு பேத்து விட்டு அவளை சீண்டி சண்டைக்கு எடுத்துட்டு ஒரு மன்னிப்பு கூட ஒழுங்காக கேட்காம நீ பாட்டு இன்னசென்ட்டாக இங்கே நடிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இல்லை சிஸ்டர் ஜின் நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த அக்கா புருஷன். இவ ஓ ஒரு வேளை நான் இங்கே வர்றதுக்கு அவ்வளோ முக்கியமானவை கிடையாது போல், சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு கோவமாக ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புவா. அந்த மாமியார் காரி ஏய் உன் தங்கச்சி போகிறா நீ என்ன உட்காந்துருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் அக்காவை திட்டுவாங்க. ஹீரோயின் அக்கா ஜின்னை கூப்பிட்டு நீ இங்கேருந்து போறீனா தயவு செஞ்சு என்னையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு, நான் தானே உன்னை தேவையில்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் முழிச்சிட்ருப்பா. அதோட இன்னைக்கு எபிசோடும் முடிஞ்சிச்சு, சீக்கிரமாக இன்னொரு எபிசோடோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.